ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, காளான் வச்சு கிரேவி இப்படி தாங்க பண்ண போகிறோம். வாங்க, இதை வாஷ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் தண்ணியில் லெமன் ஆஃப் லெமன் எடுத்திருக்கேன். அப்புறம் உப்பு சேர்த்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதில் தான் வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதில் இருக்க மண் டஸ்டெல்லாம் வர்றதுக்காக இந்த மாதிரி நல்லா ஜென்ட்டிலாக லைட்டாக அழுத்தி கழுவிக்கோங்க. இந்த மாதிரி லெமன் தண்ணியில் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரையும் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் தண்ணியில் போட்டு வச்சிடாதீங்க, அப்புறம் காளான் ஒரு மாதிரி ஆகிடும். டக்குன்னு போட்டு வாஷ் பண்ணி ஒரு ஃபில்டருக்கு மாற்றிக்கோங்க, அப்போ தான் தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் எடுத்துக்கலாம். அன்றைக்கி ஒரு 1/4 கிலோ போல் காளான் எடுத்துருக்கேன். எப்போவுமே காளான் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வாங்கி ஒரு 2 டேஸ் ஆகிடுச்சு. ஸோ சம் கலர் சேஞ்சஸ் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அதில் எக்ஸ்பைரி டேட் இருக்கும், அது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். பல்லாரி தக்காளி வந்து மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கிறோம், ஏன்னா அப்போ தான் நம்மளோட கிரேவி வந்து ரொம்பவே நல்ல திக்னஸ்க்காக நம்ம தக்காளியை அரைச்சி எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வேணால் குட்டியாகவும் நறுக்கி போட்டுக்கலாம், எண்ணெய் சேர்த்துக்கலாம், சேர்த்துட்டு கடுகு உளுந்த மாதிரி போட்டுக்கலாம். அது வெடித்தோடனே சீரகம், பெருசீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதில் கூடவே பட்டை சாரி அன்னாச்சிப்பூ அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் எதுவும் ஆட் பண்ணலை. இந்த மாதிரி வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வதக்கிக்கலாம், உப்பு தேவையான அளவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அப்போ சீக்கிரமாக வதங்கிடும். நான் வந்து தக்காளி இன்றைக்கி அரைச்சி எடுத்துருக்கேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் குட்டியாக கூட கட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களோட காளானுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் தக்காளி அளவை நீங்கள் கூடவோ குறைவோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு தட்டி போட்டுக்கலாம், நல்லா வாசமாக இருக்கும். நீங்கள் வேணும்னா இதில் வந்து பிரியாணி எல்லாம் அந்த மாதிரி வதக்கும் போது போட்டுக்கலாம். நான் எதுவுமே ஆட் பண்ணலை. இன்றைக்கி சிம்பிளாக பெருஞ்சீரகம் இதை வச்சு தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வதக்கினோன்னே நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினோன்னு நம்ம என்ன சேர்க்கறதுக்க போகிறோம்னா, இன்றைக்கி மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், அப்புறம் வந்து கறி மசாலா தூள், அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள், இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே காளான் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அது வந்து சாப்பிடும்போது நல்லாவே நான்வெஜ் டேஸ்ட்டில் வேறு இருக்குமா, பிடிக்காதவங்க யார் இருப்பாங்க சொல்லுங்கள். அதனால் காளானை வந்து நம்ம அடிக்கடி உணவில் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து தேங்காய் சாதம், உளுந்தன் சோறு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான காளான் எல்லாருமே எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வதக்கிக்கலாம், அதாவது தண்ணி ஃபஸ்ட்டே விட்டுறாதீங்க. காளான் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி வதக்கும் போது காளான் இருக்க தண்ணியும் பிரிஞ்சு வரும். அப்படி வரும்போது அதுலேயே இன்னும் குக் ஆகும்போது டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா அதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. அதிலே ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். ஆன உடனே நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது டிஷ்ஷையே ஒரு 5 to 10 அதாவது 10 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். ஆனால் சீக்கிரமாக டேஸ்ட்டாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி மூடி வச்சிடலாம் தண்ணி சேர்த்துட்டு. உப்பு இந்த ஸ்டேஜில் கம்மியாக இருந்தால் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. எனக்கு போதுமானதாக இருக்குது, அதனால நான் சேர்த்துக்கல. இதுக்கு தேவையான மசாலா எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி தேங்காய், இந்த முந்திரி பருப்பு அஞ்சாரம் எடுத்திருக்கேன், சீரகம் பெருசீரகம், அப்புறம் கருவேப்பிலை எடுத்திருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இதோட இந்த கசக்கசா இருக்குல்ல அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லா கிரேவியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதோட கலந்துக்கலாம். எனக்கு வந்து இந்த திக்னஸ் போதுங்கிறதுனால நான் வந்து தண்ணி சேர்க்கலை. சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும், அப்படி ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, பரவாயில்லாமல் வேணும், கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அது கொதிக்கட்டும், 1 or 2 மினிட்ஸில் கொதிச்சிரும். கொதித்த உடனே அந்த கொத்தமல்லி இலை இதோட சேர்த்துக்கோங்க, புதினால இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்டான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து நம்ம வந்து இதில் வந்து பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். எப்போ தெரியுமா, அதாவது ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மிளகுத்தூளும் சீரகத்தூளும் சேர்த்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லா வாசமாக இருக்கும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சுவையான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் இன்றைக்கி உளுந்தன் சோறும் காளான் கிரேவியும் பண்ணியிருக்கேன். ரொம்ப சொல்லும் போதே ரொம்ப சாப்பிடும் போல் இருக்குது, உங்களுக்கும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க சாப்பிட்டு பார்த்துடலாம். நம்ம சேனலில் உளுந்தஞ்சோறு எப்படி பண்ணுறதுங்கிறது ரெசிபி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்காதவங்க ரொம்பவே ஈஸி, சிம்பிள், ஹெல்த்தி குக்கிங் தான் நம்மளோட கான்செப்ட். ஸோ எல்லோரும் சமைக்கலாம்.
சமைக்க தெரியாதவங்கன்னு யாருமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சமைக்க ஒரு ஆர்வம், அதாவது சமையல் பண்ணணுங்கிற ஆர்வம் வந்து எல்லா வேலையும் அப்படி தாங்க, ஒரு இன்ட்ரெஸ்டோடு பண்ணும்போது எல்லாமே டக்குன்னு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹெல்த்தியாக சமைப்போம், ஹெல்த்தியாக சாப்பிடுவோம், ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதாவது நம்மளுக்கு பிடித்த காளான் கிரேவி உளுந்தஞ்சோறு சாப்பிட்டு பார்த்துடலாம். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். நட்புடன் உங்கள் சகோதரி.